வாழ்க தமிழ், வளர்க கணிதம். நான் உங்கள் தமிழ் கணிதன். இதுவரைக்கும் நம்ம நிறைய கணக்கு நம்ம ஷார்ட் கட் பார்த்துருப்போம். இன்னைக்கு பார்க்க போறதுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்டிருந்தாரு டைம் இன்டர்வல்லேருந்து, அதாவது ஒரு முழு வேலையை முடிக்க, அந்த 80% வேலையை முடிக்க, ஸோ இந்த மாதிரி கணக்குகள் கேட்டிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா, இந்த கணக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, எக்ஸசைஸ் சம்ல, அதாவது ஸ்கூல் புக்கில், நியூ ஸ்கூல் புக்கில் எக்ஸசைஸ் சம்ல இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இது எப்படி சார் நம்ம ஷார்ட்கட்டில் பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் செய்ய பார்க்கணும். ஓகேங்களா? சார், கொஸ்டின் ரீட் பண்ணுற பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிக்கிறார். அவர் 15 நாட்கள் மட்டுமே செய்கிறார். அவர் விட்டு சென்ற வேலையை பி 24 நாட்களில் முடிக்கிறார் எனில், அந்த வேலையின் 80% இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதாவதுன்னா, ஏன்றவர் 45 நாள் ஒரு வேலையை முடிப்பார், ஆனால் அவர் எத்தனை நாள், 15 நாள் மட்டும்தான் வேலையே செய்கிறாரு. அப்போ மீதி எத்தனை நாள் வேலை இருக்குன்னா, 45 போச்சுன்னா மீதி 30 நாள் வேலை இருக்குது. அந்த 30 நாள் வேலையை பீன்றவர் 24 நாள்லாம் முடிக்கிறாரு. அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சால் அந்த வேலையோட 80% எத்தனை நாளாக முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஏ வந்து 45 நாளில் முடிப்பார், அவர் 15 நாள் மட்டும்தான் வேலையை செய்கிறாரு. அப்போ 15 நாள் வேலை செஞ்சுருந்தா மீதி எத்தனை நாள் இருக்கும், 30 நாள் வேலை இருக்கும். இந்த 30 நாள் வேலையை வீன்றவர் எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னா, 24 நாள் தான் முடிக்கிறார். ஓகே, ஏன்னா இந்த ஏவோட 30 நாள் வேலையை வீன்றவர் எத்தனை நாள் முடிக்கிறாரு, 24 நாட்களில் முடிக்கிறார். சரி, ஓகே. இப்போ ஏவோட 30 நாள் வேலையை 24 நாள் முடிக்கிறாரு. இப்போ ஏவோட 45 நாள் வேலையை பி எத்தனை நாள் முடிப்பார் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா கண்டுபிடிச்சா தான் ரெண்டு பேருமே சேர்ந்து செய்கிற வேலையை நம்ம செய்ய முடியும். கிளியரா? ஓகே. அப்போ இந்த 30 நம்ம 45 மாற்றணும். சார், அது எப்படி சார் 30-45 மாற்றுறது அப்படின்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னன்னா, எந்த நம்பரையும் எந்த நம்பராக மாற்ற முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 8-20 மாற்ற முடியுமான்னு பார்த்தனா மாற்ற முடியும். என்னென்னா, இதை நான் 20 மாற்றணும்னா, இதை நான் 1 மாற்றி 20 பிரிக்கிட்டா 20 மாறிடும். கிளியராக புரிஞ்சுதா? சார், அதாவது பார்த்தோன்னா, இந்த 8 நான் 1 மாற்றி 20 பிரிக்கிட்டா 20 மாறிடும். எந்த நம்பரையும் நம்மளுக்கு தேவைப்பட்ட நம்பரை மாற்றிக்க முடியும். இப்போ நான் 8-20 மாற்றணும்னா, ஏன்னா நான் 8 அதோட தலைகீழியான வகுத்தோம்னா 1 மாறிடும். கிளியராக புரிஞ்சு? எந்த நம்பரையும் அவங்க தலைகளையாக வகுத்தனா என்ன ஆகும், 1 மாறிடும். அப்போ 8 வகுக்கிறேன், 8 தலைகளைனா 1/8. இப்போ 8 கேன்சல் ஆயிரும், ஆன்சராக கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த நம்பரை 8-20 மாற்றணும் அப்படின்னா என்ன ஆகும், இதை 20 பெருக்கலாமா? புரியல, 8-20 மட்டும்தான் மாற்ற முடியுமா? இல்லை, எந்த நம்பராகவும் மாற்றலாம், 25 மாற்றலாம். இப்போ 8 இங்கே கீழே 8 போட்டுருவேன், மேலே 25 மாற்றலாம், மேலே 25 போட்டால் 8 கேன்சல் 25 கிடைச்சிடும். அப்போ ஒரு நம்பரை எந்த நம்பராகவும் மாற்ற முடியும். அதே மாதிரி இந்த 30 நம்ம 45 மாற்றணும். ஏன்னா 30 நாள் வேலை தான் இருக்குது, நம்ம முழு வேலை எத்தனை நாள் ஆகும், 45 நாள் ஆகும். அப்போ இதை நான் 45 மாற்றணும்னா என்ன பண்ணுவேன், 30 வகுத்து 45 பெருக்கிடுவேன். கீரா? ஏன்னா 45 நாள் நம்மளுக்கு வரணும், அவ்வளோதான். ஸோ இப்போ 30-30 கேன்சல் ஆயிரும், எத்தனை நாள் ஆயிரும், 45 நாள் கிடைச்சிடும். சரிங்களா? அப்போது ஏ வந்து ஒரு வேலையை 45 நாள் முடிப்பார். அப்போது இங்கே பாருங்கள், இந்த சைடு 45/30 நான் பெருக்கிருக்கேன். அப்போனா பிஏயும் 45/30 பெருக்கினா தான் ஏவோட 45 நாள் வேலையை பி எத்தனை நாள் முடிப்பார் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கிளியரா? ஏன்னா ஏவோட 30 நாள் வேலை தான் 24 நாள். அப்போ 45 நாள் வேலை எத்தனை நாள் கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே 45/30 பெருக்கிறேன், அதே மாதிரி 45/30 பெருக்கணும். சரிங்களா? இப்போ இது 2 5 அடிக்கலாமா? 9 5 45, 6 5 30. இப்போ 6 24 அடிக்கலாமா? 1 6 6, 4 6 24. இப்போ 9 4 36. அப்போது ஏவோட 45 நாள் வேலையை பி எத்தனை நாள் முடிப்பார்? 36 நாள் முடிப்பார். ஆனால் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, இருவரும் சேர்ந்து அந்த வேலையின் 20% எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. இப்போது ஏ வந்து எத்தனை நாள் முடிப்பார்? 45 நாள் முடிப்பார். பி வந்து எத்தனை நாள் முடிப்பார்? 30 நாள் முடிப்பார். சரியா? சரி, 36 நாள் முடிப்பார். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன ஒன்றுனா, இவங்க ரெண்டத்தையுமே ஒரே அளவு வேலை. சரிங்களா? ரெண்டத்துக்குமே ஒரே வேலை தானே. நான் என்ன செய்யறேன், இவங்க ரெண்டுத்துக்கு நான் சாக்லேட் கொடுக்குறேன், அந்த சாக்லேட்டை சாப்பிட்டா அவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ சாக்லேட் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? எல்சிஎம் எடுத்து நம்ம டைம் எடுத்துக்கூடாது, ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். என்னோட ப்ரீவியஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் பார்த்ததுமே நம்ம சொல்லிடலாம். எல்சிஎம் பார்த்ததுமே இதுதான் எல்சிஎம், எல்சிஎம் ஹச்எஸ்எம்னா இதுதான் ஹச்எஸ்எம்னு நம்ம பார்த்ததே சொல்லலாம். அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போது 45/36 எல்சிஎம் பார்த்தனா 180. சரிங்களா? 180. இப்போது நான் 180 ஜாக்லெட் வச்சுருக்கேன். இந்த 180 ஜாக்லெட்டை ஏக்கு நான் கொடுக்குறேன். ஏக்கு கொடுத்தா 45 நாள் முடிக்கிறார். அப்போது அவர் ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்லேட் சாப்பிட்டுப்பார் நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ 45 எதால் பெருக்குனா 180, 4 பெருக்குனா 180. அப்போது ஏன்றவர் ஒரு நாளைக்கு 4 சாக்லேட்டை சாப்பிட்டு 45 நாளில் 180 ஜாக்லேட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டார்.
சரியா இப்போ பி வந்து இதே 180 ஆப்பில சரி 180 ஜாக்கெட்ட 36 நாள் ஜாப் சால்வ் முடிக்கிறார் அப்போ அவர் ஒரு நாளைக்கு எத்தனை எத்தனை ஜாக்கெட்ட சால்வ்டுபா நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்போ 36 எதால பிறக்குனா 180 அஞ்சால பிறக்குனா 150 அப்போ ஒரு நாளைக்கு பின்றவர் அஞ்சஞ்ச சாப்பிட்டு 36 நாளா 180 ஜாக்கெட்ட சால்வ்பார் இப்போ இந்த மூணு வேளையும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் அதில் 80% வேலைகள் நம்ம கண்டுபிடிக்கிறோம் கிளியரா ஓகே மொத்தம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்கிறான்னு வச்சுக்குவோம் ஏ பிளஸ் பி சரிங்களா ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்கெட் சாப்பிட முடியும் நாலு தான் ஜாக்கெட் சாப்பிட முடியும் பி வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு தான் சாப்பிட முடியும் இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளில் எத்தனை சாப்பிடுவாங்க 4 + 5 9 சாப்பிடுவாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாங்கன்னா ஒவ்வொரு நாளும் 9 சாப்பிட்டுருப்பாங்க கையில் இருக்கிறது 180 ஜாக்கெட் ஒவ்வொரு நாளும் 9 தான் சாப்பிட்டா 180 ஜாக்கெட்டை 20 நாளில் முடிச்சிருப்பாங்களா அப்படி இல்லைன்னா மொத்தம் எவ்வளோ சாப்பிடணும் 180 சாப்பிடணும் அந்த 180 மேலே டிவைடட் பை இவங்க ரெண்டுமே சேர்ந்து எத்தனை சாப்பிடுவாங்க 5 + 4 = 9 அப்போ 9 அளவு வகுத்துவோம் அடிச்சால கிடைக்கும் 1 × 9 = 20 கிடைக்கும் அப்போ ஒரு முழு வேலையை ரெண்டு பேருமே செய்யறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னா 20 நாட்கள் ஆகும் ஆனால் கேள்வி முழு வேலையும் செய்யலை கேட்கல அந்த வேலையின் 80% செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் கேட்குறாங்க அப்போ முழு வேலை செய்ய 20 நாள் ஆகுதுன்னா அந்த 20 நாளில் 80% எவ்வளோ பார்க்கணும் ஓகேண்ணா அப்போ 20% 20 80% எவ்வளோ சரி 100 சரி இப்போ இதில் 0 அடிச்சுனா இதில் 0 அடிச்சுருவேன் அப்போ 2 × 8 = 16 அப்போது அந்த வேலையின் 80% வேலையை செய்ய 16 நாளில் முடிச்சிடுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் நான் போட்டுட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ரீசெண்டாக பார்த்தோம்னா நம்ம தமிழ் கணிதம் பார்த்தோன்னா தமிழாக முழுந்து புக்கும் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் ஸோ புக்கு எல்லாரும் நல்லா இருக்குறீங்க புக்கை பற்றிய தகவலான கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக்கை பற்றிய தகவல் பெற்றலாம் சரிங்களா சார் புக்கில் என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஒன்லி நியூ ஸ்கூல் புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் புக்கில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து எக்ஸசைஸ் வந்து இல்லை அந்த பாக்ஸ் சம்மர் ஸோ இந்த தரத்தையும் சால்வ் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஷார்ட்கட்டில் சரிங்களா அதே மாதிரி பார்த்தோம்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் நாங்கள் செமினார் போடுவோம் காஞ்சிபுரத்தில் இப்போ செமினார் நடக்க போகுது எப்போனா இந்த குரூப் டி எக்ஸாம் முடிஞ்சால் அடுத்த நாளே காஞ்சிபுரத்தில் நடக்கிறதுக்கு நிறைய பேர் காஞ்சிபுரத்தில் செமினார் போடுங்க சார் சொன்னீங்க ஸோ அவங்களுக்காக தான் ஃபஸ்ட்டாக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ செமினார் அட்டன் பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ